ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து வீட்டிலே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பணமும் மிச்சமாகும், நம்மளோட நேரமும் மிச்சமாகும், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இப்போ அந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து மதிய நேரத்தில் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பண்ணி வைக்கும் போது நமக்கு ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ வந்துட்டு சமையல் வேலைகள்லாம் டென்ஷன் ஃப்ரீயாக போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மதிய நேரத்தில் தூங்காமல் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் செய்யும் போது நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. மதிய நேரத்தில் தூங்குறதையும் நம்ம தவிர்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் இருந்துட்டு பட்டர் வாங்கிட்டு அதுலேருந்து நான் நெய் காய்ச்சிக்குவேன். இதுக்கு வந்து நீங்கள் நெய்யே கடையில் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்துட்டு கடையில் வாங்குகிற நெய்யை விட இந்த மாதிரி பட்டர் வாங்கி நீங்கள் உருக்கும் போது நெய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த பக்கம் ஸ்டவ்வில் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து பால் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து பால் காய்ச்சும் போது அப்படியே ட்ரையான பாத்திரத்தில் பாலை ஊற்றி காய்ச்சணும் அப்படின்னா அடி பிடிக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு டம்ளர் இல்லை அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலை ஊற்றி காய்ச்சணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் வந்துட்டு அடி பிடிக்காது. அதே மாதிரி பாலை ஊற்றுனதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா பாலை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் வந்து அடி பிடிக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு ஸ்டவ்வில் வந்துட்டு நான் நெய் காய்ச்சிட்ருக்கேன், ஒரு ஸ்டவ்வில் வந்துட்டு பால் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரெண்டு வேலையும் ஒரே டைமில் முடிஞ்சிடும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, பட்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா உருகி வந்துடுச்சு. இதை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் எல்லாமே நல்லா உருகிட்டு இந்த மாதிரி நல்லா நுரை மாதிரி வரும். இந்த நுரை எல்லாமே நல்லா அடங்கினதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து நெய் ரெடி ஆகும். இப்போ அடுத்ததை பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் வந்து முருங்கைக்கீரை வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாளே வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நாள் மதியானம் வந்துட்டு இந்த முருங்கைக்கீரையை நல்லா இந்த மாதிரி உருவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். நான் வந்துட்டு எப்போவுமே முருங்கைக்கீரை வாங்கின உடனே வந்துட்டு இந்த மாதிரி உருவி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரை வச்சு என்ன சமைக்கிறோமோ அதுக்கு வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். முருங்கைக்கீரைன்னு கிடையாது, எந்த கீரை நம்ம வாங்கினாலும் உடனே நம்ம வந்துட்டு அதை உருவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சமைக்கும் போது வந்து ஐயோ கீரை கிள்ளணுமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம கிள்ளி வச்சுருப்போம், டக்குன்னு எடுத்து போட்டு சமைச்சிடலாம். சிலவங்க வந்துட்டு அன்னன்னைக்கு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கீரை காய்கறி எல்லாம் வாங்குவாங்க. சிலவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான கீரை காய்கறி எல்லாமே வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி கீரையெல்லாம் வாங்கி வைக்கும் போது இந்த மாதிரி கிள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னா கீரை வந்து அழுகி போகாமையும் இருக்கும். நீங்கள் சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து சமைச்சிடலாம். கீரை வாங்கி வச்சதே ஞாபகம் இல்லையே, ஐயோ கிள்றதுக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கும் போது டக்குன்னு எடுத்து போட்டு சமைச்சிடலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே முருங்கைக்கீரை போட்டு தான் நெய் காய்ச்சுவேன். அந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு நெய் காய்ச்சினா தான் நல்ல மணமாக இருக்கும். நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அடுத்த நாள் நெய் காய்ச்ச போகிறதுனால அதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வாங்கிட்டு கிள்ளி வச்சுப்பேன். இப்போ நான் இதில் பண்ணியிருக்கிற எல்லா வேலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் மதியானத்தில் பண்ணது கிடையாது. ஒரு ஒரு நாள் மதியானத்தில் ஒரு ஒரு வேலை பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலை பண்ணும்போது நமக்கு வந்து அது பெருசாக தெரியாது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா கீரை எல்லாத்தையுமே நான் கிள்ளிட்டேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். முருங்கைக்கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தண்ணி விடாது, அதனால ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா முத நாள் வந்துட்டு கீரையை கிள்ளி வச்சுருந்தேன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுருந்தேன். ஆல்ரெடி கீரை கிள்ளி வச்சுருந்தனால 10 நிமிஷத்தில் எனக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நெய் காய்ச்சறதுக்கு தேவையான முருங்கைக்கீரையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பால் காஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நெய் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி மேலே வெள்ளை கலரில் மிதக்குது இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு நல்லா லைட் கோல்டன் கலரில் வந்துட்டு அடியில் அப்படியே செட்டில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெய்யை வந்து வடிகட்டி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், ஒரு வடிகட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு முருங்கைக்கீரை, கொஞ்சமாக வந்து கல் உப்பு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நெய் வந்துட்டு இந்த மாதிரி பொறி பொறியாக மிதந்துட்டுருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை விட்டுட்டு அப்படியே போயிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு கருகிட்டு நெய்யோட மனமே மாறிடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கல் உப்பையும் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு நெய் ரெடி ஆகிடும். இந்த மேலே மிதக்கிறது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ப்ரௌன் ஆக விடக்கூடாது, ஏன்னா இதில் வந்து சூடு இருக்கும், அதுலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த சூட்லேயே வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடும். இப்போ பாருங்கள், கீழே இறக்கி வச்சுட்டேன், அப்பயும் இந்த நெய் வந்துட்டு நல்லா கொதிச்சுட்டே தான் இருக்குது. பாருங்கள், லைட் கோல்டன் ப்ரௌனாக ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ இதை வந்து நம்ம சூடோடவே வடிகட்டிட்டோம் அப்படின்னா அடியில் வந்து ரொம்ப தங்காது நெய். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கோங்க. பிளாஸ்டிக் வடிகட்டியில் வடிகட்டக்கூடாது, அது வந்து உருகி போயிடும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நெய் வந்து எந்த அளவுக்கு கிளியராக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொரி பொரியாக இருந்ததுலையும் அதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குன்ட்டு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, நெய்யோட மனம் மாறிடும். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் கலராக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நைட்டு ஃபுல்லாக நெய்யை வந்து ஆற விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்ச பாட்டிலில் இந்த நெய்யை வந்துட்டு ஊற்றி வச்சுப்பேன். நான் எப்போவுமே வந்து இந்த பாட்டிலில் தான் நெய் காய்ச்சி வைப்பேன். இதை வந்துட்டு காலி ஆனதுக்கப்புறமா நல்லா சுடுதண்ணி போட்டு கழுவி காய வச்சுட்டு அடுத்த பேட்ச் வந்து நெய் காய்ச்சி இதில் ஊற்றி வச்சுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெய் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா மணல் மணலாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கடையில் வாங்குற நெய் வந்து கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி கடையில் வாங்குற நெய் வந்துட்டு உங்களுக்கு விலையுமே அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து பூண்டு உரித்து வச்சுக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கும் அதுவும் இல்லாமல் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நான் வந்து பூண்டு உரிச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணிங்க அப்படின்னா பூண்டோட தோலை வந்துட்டு ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டிவி பார்த்துட்ருக்கும் போதோ இல்லை வந்துட்டு நீங்கள் சும்மா உட்காந்துட்ருக்கும் போதோ இந்த மாதிரி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் உரித்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாரம் ஃபுல்லாக சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க இல்லைனா வந்துட்டு பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது உங்களுக்கு காலையில் நேரத்தில் சமையலை முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு. மிச்சமாக இருக்கிற பூண்டை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் சமையலுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிங்க அப்படின்னா உங்களோட சமையல் வந்துட்டு நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கெனோலா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆயிலும் உப்பும் சேர்த்து அரைக்கும் போது இஞ்சி பூண்டு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வாசனை மாறாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இதை வந்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலியான உடனே நல்லா கழுவி காய வச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறமா தான் இதில் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வைப்பேன். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ வந்துட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதை வந்துட்டு நான் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த சின்ன பாக்ஸில் இருக்கிறத முதல்ல வந்துட்டு நான் சமையல் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிளகுத்தூள் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மிளகை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தூசி இருக்கும், அதை சளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிளகுத்தூள் அரைச்சிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிளகுத்தூளெல்லாம் வந்து கடையில் இருக்கிற பேக்கெட்ஸில் தான் வாங்குவாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை அதிகமாக இருக்கும். இப்போ 100 கிராம் மிளகு வந்துட்டு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 100 கிராம் மிளகுத்தூள் வந்துட்டு 150 ரூபாலேருந்து 165 ரூபா வரைக்கும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைக்கிற மிளகுத்தூள் வந்துட்டு நல்ல கமகமான வாசனையாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகுத்தூள் வந்துட்டு அதோட ஃப்ரெஷ்னஸ்ஸே போயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி வீட்டில் மிளகுத்தூள் அரைச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதோட நீங்கள் கடையில் மிளகுத்தூள் வாங்கவே மாட்டீங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில்லையும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிளகுத்தூளை அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடையில் வாங்கும் போது அதில் கலப்படம் இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது வந்துட்டு கலப்படம் இல்லாமல் தவிர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் பாட்டிலில் சேர்த்துட்டேன். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு சூடு ஆறட்டும். மிக்சியில் அரைச்சனால சூடாக இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறமா வந்துட்டு இதை மூடி வச்சுக்கலாம்.
இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி நிறைய தேங்காய் உடைச்சிருப்போம். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே வெளியில் வச்சோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி வந்துட்டு தேங்காய் எல்லாத்தையுமே கீறிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். உங்கள் சமையலுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கோயிலில் உடைச்ச தேங்காவை மட்டும்தான் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கும் போது கூட சண்டேலேயோ அப்படி இல்லைன்னா நைட்டில் வந்துட்டு டிவி பார்க்குற டைமில் இந்த மாதிரி ரெண்டு மூணு தேங்காவை உடைச்சிட்டு கீறி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாரம் முழுக்க சமையல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால தேங்காய் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு டவுட் வரலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இப்போ உடைச்ச தேங்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தேங்காவை உடைச்ச அன்னைக்கே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கீறிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தேங்காய் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. தேங்காவை உடைச்ச அன்னைக்கே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கீறி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேங்காவை எடுத்து நீங்கள் அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்துட்டு பல்லு பல்லாக தான் கீறி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் துருவிட்டு கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா துருவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும் போது நீங்கள் எடுக்கும் போது வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸாக இருக்கும், எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பல்லு பல்லாக கீறி வைக்கும் போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரீஸாக இருக்கும் போது கூட ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும் போது ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னா டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் துருவி வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வாஷ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் இருக்கிற சில மளிகை பொருட்கள் வந்து தீந்து போயிருக்கோம். அதை வந்துட்டு நம்ம வாங்கிட்டும் வந்திருப்போம், ஆனால் பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வைக்காமல் இருப்போம். காலையில் அவசரமாக டீ போடும்போது சக்கரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து நம்ம டென்ஷன் ஆகிட்ருப்போம். அந்த மாதிரி டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஈவினிங் டைம்லேயே எந்த பொருள் வந்து தீந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்துட்டு ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சக்கரை, டீ தூள், காஃபி தூள் இது மாதிரி எது வந்துட்டு காலி ஆகிருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் உடனே ரீஃபில் பண்ணி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம காஞ்ச மிளகாலாம் வாங்கி வச்சுருப்போம். அதில் வந்துட்டு இந்த மாதிரி காம்பு எல்லாத்தையுமே கிள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சமைக்கும் போது இந்த காம்பெல்லாம் கிள்ளி அங்கங்கே வச்சுட்டு அதை வேறு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை வராமல் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்துட்டு கிள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம வந்து அவசர அவசரமாக சமையல் பண்ணும் போது இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது நமக்கே வந்துட்டு இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மிளகாவில் இருக்கிற காம்பையும் கிள்ளிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே கிள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா அழுகி போகாமல் இருக்கும். அதே மாதிரி அதை துவண்டு போனதுக்கப்புறமா நம்ம கிள்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது கிள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம காஃபி தூள்லாம் வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அது பார்த்திங்கன்னா கட்டி போயிடும். அந்த மாதிரி கட்டி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஈரம் இல்லாமல் அதில் போட்டு வச்சுக்கோங்க. காஃபி போடும்போது பார்த்தீங்கன்னா எம்டி கிளாஸ்லேயே வந்துட்டு நீங்கள் காஃபி தூளை போட்டுட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றுங்க. பாலை ஊற்றிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே காஃபி தூளை போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்துட்டு இந்த ஸ்பூனில் படும். இந்த ஸ்பூன் நீங்கள் திருப்பி வந்துட்டு அந்த பாட்டிலில் போட்டு வைக்கும் போது அதில் இருக்கிற ஈரம் பட்டுப்பட்டு அந்த காஃபி தூள் வந்து சீக்கிரமாக கட்டி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எம்டியாக இருக்கிற கிளாஸில் வந்து காஃபி தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் சேர்க்கும் போது அந்த ஆவி வந்துட்டு இந்த ஸ்பூனில் படாமல் இருக்கும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு காஃபி தூள் ரொம்ப நாளைக்கு கட்டி போகாமல் இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் கிள்ளி வைக்கும் போது இந்த மாதிரி அடியில் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் வாங்கும் போது இதோட காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். உங்ககிட்ட வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கூட இந்த மாதிரி காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாலே ரொம்ப நாளைக்கு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளோட ஃப்ரீ டைமில் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் நிறையவே மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி வாரம் முழுக்க நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம வேலைகளை செய்யலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.